Hi everyone. Now, so first thing, I hope you all are doing good. I mean, in the condition, la, the flood, solution. News, la, na, flood, and solution. Ranganga, Chennai, ipo muluga poda, and solution. Meri la, pichcha, kano, abdi na, solution. Ranganga. So, in the flood, in the Malay situation, la, yarme, veliya, poga, vena, abdi na, solution. Be safe, arna, nalla, den, solution. Yana, enga, vitan, nallam, pati na, Malay, katha, la, dende, ipo, rigme, innu, gudi, gide, erge, solution, tevalle. And main thing, andte. டேப் வாட்டர் தான் வந்து ஐஸ் வாட்டர் மாதிரி கோல்டாக வருது. என்னாலே முடியல காத்தில இந்த டேப் வாட்டர் யூஸ் பண்ணேன். மெயின் திங் எதை சொல்ல வந்தேன்னா, ஹாட் வாட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணேன் இந்த ஒரு டைமில், இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறதுக்காக. இன்னொரு 1 மந்த் வீட்டில் இருப்போமே, 1.5 வருஷமாக வீட்டில் இருந்தவங்க இன்னும் 1 மாதம் ஏதாவது வீட்டில் இருக்கிறது என்ன இருக்க போது, சந்தோஷம் ஏதாவது சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக இருக்கட்டும்ன்ற ஒரே காலத்துக்கு தான் நான் வந்து சொன்னேன், அது கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ஒரு டாப்பிக்கை பேசுகிறா அப்படின்னு சொன்னாங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தப்போ, ஒரு ஃப்ளைட் வந்துட்டு 37 வருஷமாக காணாமல் போய் மறுபடியும் வந்து ரேண்ட் ஆகி மறுபடியும் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா சொல்கிறேன், ஒன்றுமே புரியல அப்படின்றப்போ நான் அதை பற்றி தேடி போய் வாசிச்ச அப்புறமா எனக்கே தெரிய வந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தினா, ஃப்ளைட் 319 அப்படின்ற ஒரு ஃப்ளைட் வந்துட்டு காணாமல் போய், அதாவது கடல் நடுவில் எங்கேயோ காணாமல் போய் அது வந்துட்டு மறுபடியும் 37 வருஷமாக லேண்ட் ஆகி மறுபடியும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து. ஸோ இது கேட்குறப்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இல்லை, என்னடா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும், இப்படி 37 வருஷமாக காணாமல் போய் மறுபடியும் எப்படி வருது, மறுபடியும் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா விட்டுற மாட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே காணாமல் போனது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இப்போ எப்படி மறுபடியும் காணாமல் போச்சுன்னா அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. ஸோ அந்த கதை என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் என்னன்றது இந்த விஷயம் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா டே இப்போ இந்த சுச்சுவேஷனை ரொம்ப முக்கியமாக இது மழை வர சுச்சுவேஷன் இதெல்லாம் ரொம்ப மெயின் டாபிக் அப்படின்னு கேட்டீங்க, மெயின் டாபிக் இல்லை தான். நான் வந்து மழை வருது அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பிரேக்கிங் நியூஸில் போட்டு போட்டு அவங்களே ரீலில் தேய்க்கிறானுங்க, நானும் போட்டு தேய்ச்சினா நல்லா இருக்கு அந்த விஷயத்துக்கு வந்து சொல்கிறேன். மெயினாக சொல்லணும்னா, விவசாயங்கள் நிலையம் தான் நிறையவே அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த விஷயத்தை அது பற்றி பேசுகிறப்போ எனக்கு இன்னும் வருத்தமாயிடும். ஏன்னா நீ யூ பெரிய யூனா இது வருத்தமாக பேசுறதுக்கு, ஆஸ் அ பப்ளிக்கா, ஆஸ் அ கவர்மெண்ட்டோட பப்ளிக்காக சொல்கிறப்போ வருத்தமாக தான் இருக்கணும், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களோட கேரக்டராக இருக்கலாம் மேபி. ஸோ மெயினாக நான் எது எதுக்கோ போகிறேன். ஸோ மெயின்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ July 2, 1955 அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ காலங்காத்தால் ஒரு காலங்காத்தால்னு சொல்ல முடியாது, ஒரு 11 மணிக்கு நடந்த ஒரு ஃப்ளைட் இருக்குது. அதாவது 9:14 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு, ஸோ பேன் 9:14 அப்படின்ற ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்புது 11 மணிக்கு. 11 மணிக்கு அதில் பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு 57 பேசஞ்சர் இருக்காங்க, 6 க்ரூ கேபினட்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலில் வந்து 63 பேர் இருக்காங்க. 63 பேரோட ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்புது. ஸோ அந்த கிளம்புறப்ப அதுக்கு வந்துட்டு அதை வந்து நியூயார்க் சிட்டிலேருந்து ஃப்ளாரிடாவில் இருக்க, அதே அமெரிக்காவில் தான், ஃப்ளாரிடாவில் இருக்க மியாமி அப்படின்ற ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகணும். அது வந்து 3 ஹவர்ஸ் ஜர்னி. ஸோ அது வந்து கடல் பக்கமாக தான் போகணும், எந்த ஒரு ஃப்ளைட் இருந்தாலும் அந்த பக்கம் தான் போகும். ஏன்னா அது வந்து லேண்ட் பக்கமும் போகலாம் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த பக்கம் போனால் கொஞ்சம் ஈஸி அப்படின்ற அவங்களுக்கும் தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு காலங்காத்தில் வந்துட்டு அதை 11 மணிக்கு விடுறாங்க. 11 மணிக்கு விட்டு அவங்க ரேடாருக்குள்ளேருந்தே போயிடுச்சு, இவங்க ரேடாருக்குள்ளே. ஸோ இங்கே போச்சுன்னா இந்த ரேடாருக்குள்ளே வரணும், 3 ஹவர்ஸ் ஆச்சு, 4 ஹவர்ஸ் ஆச்சு. அப்புறமா வந்து கால் பண்ணுறாங்க, அதாவது இந்த பக்கம் மியாமிலேருந்து கால் பண்ணுறாங்க ஃப்ளாரிடாக்கு, ஐ மீன் நியூயார்க் சிட்டிக்கு. நியூயார்க் சிட்டிக்கு வந்து கால் பண்ணுறப்போ என்னங்க, 3-4 மணி நேரம் மேலே ஆச்சு, இன்னும் ஷெடியூல் படி இன்னுமே வரல ஃப்ளைட்டு, என்ன ரேடாருக்குள்ளே வரமாட்டேங்குது, என்னாச்சு லேட்டாக இதாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்குறப்போ, என்னது யோ இங்கே வந்து 3-4 மணி நேரம் மேலே ஆச்சியா, இன்னும் என்ன வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றப்போ, இல்லைங்க உண்மையாக வரல, இங்கே ரேடாருக்குள்ளே எங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோ இங்கே ரேடார்லேருந்து போயிடுச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ரேடார், ஒன்று ரேடாருக்குள்ளே வந்து போயிடுச்சு, இன்னொரு ரேடாருக்குள்ளே வரவே இல்லை. பட் 3-4 மணி நேரம் அப்புறமாவும் இன்னும் வரல, வேற எங்கேயும் அது வழி மாறி போயிருப்பாங்களோ அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறதுனா அது வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ கடற்குள்ளே எங்கேயா போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. கடற்குள்ளேயும் நிறைய பேர் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, கடற்குள்ளேயும் எங்கேயும் இல்லை. அண்ட் லேண்ட் பக்கமும் எங்கேயும் இல்லை, எந்த ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரியும் தெரில, யாராவது அதான் ராக்கெட் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு, அது எந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கலை அப்படின்றப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க எல்லாருமே 63 பேரும் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க, ஃப்ளைட்டோட காணாமல் போயிட்டாங்க, அது என்னன்றது இனிமேல் நாங்கள் எங்கேயும் சொல்ல முடியாதுன்றாங்க. ஸோ ஒரு சில வருஷம் ஆகிட்டுமா அதை அப்படியே மூடி வச்சுட்டாங்க. ஸோ பல வருஷம் அப்புறம் அவன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு அதாவது இருந்தாங்க தெரியுமா, 63 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இதுதான் வாழ்க்கை, இதுதான் இப்படி தான் அப்படியே காமனாக போகிற மாதிரி அவங்களும் சில வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட காமன் லைஃபாக மாறிட்டு அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறப்பு ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். ஸோ அது வந்துட்டு அவங்களும் மறந்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல வருஷத்துக்கு அப்புறமா வெனின்சுலா அப்படின்ற ஒரு, அதுவும் அமெரிக்காவில் தான் இருக்குது, வெனின்சுலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கால் வருது, அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸருக்கு. என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது வழி மாறி வந்துடுவோம், ஒரு பிளெயின் வருது, அந்த பிளெயின் வந்துட்டு சார் நாங்கள் இங்கே வழி மாறி வந்துட்டோம், ஐ மீன் வரல, இங்கே வந்து ரேடாரில் தெரியுது ஏதோ ஒரு பிளெயின் வந்து வருது அப்படின்னு வெனின்சுலாவில் வந்து தெரிஞ்சு. ஸோ அவங்க வந்து டக்குன்னு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு 9:14 ஃப்ளைட்டுக்கு, நம்ப முடியலை.
நான் அந்த 914 வந்து காண்டாக்ட் பண்ண அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து எங்கேயோ தப்பு வழி மாறி வந்திருக்கீங்க, ஷெடியூலில் உங்கள் ஃப்ளைட் இன்னத்துக்கு வரன்றது எதுவுமே இல்லை, இங்கே நிறைய ஃப்ளைட்ஸ் வேறு நின்றுருக்கு, என்ன நீங்கள் இப்படி வரீங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்போம். சார் நாங்கள் இங்கே வழி மாறி வந்துட்டோம், எமர்ஜென்சியாக இப்போ நாங்கள் இறங்கணும், ரொம்ப நேரமாக நாங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னடா இது, சரி நாங்கள் இங்கே வந்து கிளியர் பண்ணுறோம், இங்கே வந்து கிளீனாக வந்து லேண்ட் ஆகுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு பக்கத்தில் வருது, ஸோ அந்த ஃப்ளைட் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு. ஸோ அப்படி வரப்போ நல்லா டீட்டெயிலாக கேட்குறாங்க, சார் நீங்கள் யார் என்ன எங்கேருந்து வரீங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் க்ளீனாக சொல்லுங்க அப்படின்றப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் என்னோடய ஃப்ளைட்டு வந்து 914. ஸோ இது வந்துட்டு நியூயார்க் சிட்டியில் July 2, 1955 வந்துட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து புரியல, என்ன ஏய் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி அப்படின்றப்போ, சார் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன், நாங்கள் மொத்தம் இங்கே 63 பேருக்கும் கேபினெட்ஸ் வச்சு சேர்த்து நாங்கள் வந்து July 2, 1955 அப்போது 914 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை தூக்கிட்டு போய் வரப்போகிறோம், அதாவது மியாமிக்கு லேண்ட் ஆக போகிறமா இருந்துச்சு, நாங்கள் வந்து 4 hour ஆச்சு இன்னுமே நாங்கள் வந்து இறங்கலை. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து எமர்ஜென்சி லேண்டிங்காக உங்ககிட்ட வரோம் அப்படின்றப்போ அவருக்கு வந்து ஷாக்கு, என்னடா இவன் அங்கே தொலைஞ்சு போன ஒரு அதாவது காணாமல் போன அந்த ஃப்ளைட் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், யோ இங்கே என்ன இது 1985 நீ என்னையா சொல்லிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் உன் ஃப்ளைட் பார்த்தா ரொம்ப பழைய மாடல் மாதிரி இருக்கு, யாரே இன்னும் இதை ஓட்டி நிற்கிறது, நீ சீக்கிரம் வந்து லேண்ட் ஆவா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஃப்ளைட் வந்த உடனே அந்த DC 914 அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஸோ அப்படியே லேண்ட் ஆகி அந்த ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகுது, டக்குன்னு அப்படியே டேக் ஆஃப் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படின்றப்போ என்னடா இது அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல, அந்த ரேடருக்குள்ளே வந்து மறுபடியும் அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்றப்போ மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் வராங்க, அதை ப்ரூஃப் காமிக்கிறாங்க, ரேடரில் வந்து அந்த ப்ரூஃபாக வந்து காமிக்கிறாங்க, மறுபடியும் தேட போகிறாங்க, எந்த ஒரு தடயமும் இல்லாமல் எல்லாமே காணாமல் போயிருக்கு. ஸோ யஸ் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அது வந்து காணாமல் போய் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, 1985 வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் தான், என்னவா நடந்திருக்கும், 37 வருஷமாக என்ன நடந்திருக்கும் அப்படின்றப்போ நான் என்னடா நடந்திருக்கேன் அப்படின்னு நான் தேடி போய் பார்த்தப்போ என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி இருக்கும், எனக்கே கோபமாக வரல. இல்லை இதெல்லாம் ஒரு வாய் வழியாக பேசின வார்த்தை, இது வந்து கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்பிரசி தியரினா இந்த பொய் கதைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சும்மா இந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக உருவாக்குற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து புரியலை, டே எதாவது உண்மையான விஷயங்கள் எதாவது சொல்லுங்கடானா, இதெல்லாம் வந்து கட்டுக்கதையாக யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் முக்கியமாக ஃபேமஸ் ஆக்குனது அப்படின்னா, வேர்ல்டு வைட் நியூஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபேக் நியூஸாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கியூரியாசிட்டி உருவாக்குற ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களே லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ணுறது தான் இந்த 914 அப்படின்ற ஃப்ளைட் பற்றி. அந்த 914 ஃப்ளைட் பற்றி அவங்க லான்ச் பண்ண அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கதை நான் இப்போ சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எக்கச்சக்கமான கதை இருக்குது. இப்போ பேசிக்கலாக நீங்கள் வந்து நான் சொன்னதிலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1955 to 1985 30 வருஷம் தான் இருக்கும், 37 வருஷம் இருக்கணும். ஸோ அதை வந்து 1992 தான் வந்து லேண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப இவங்க வந்து கதை கட்டினது எப்படின்னா அப்படின்னா, 1985 வந்து லேண்ட் ஆகி மறுபடியும் அது டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு அப்படின்ற அந்த கதையை வந்து உருவாக்குனாங்க. அந்த கதையை என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க, நானும் என்னடா அப்படின்னு போய் தேடி போய் பார்த்தா இந்த ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ கான்ஸ்பிரசி தியரியை நானும் நம்பி கடைசி வரைக்கும் படித்தப்போ ஆடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரியாக்ஷன், என்னடா இது அப்படின்றப்போ. சரி இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரியை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்றப்போ, அந்த காலகட்டத்தில் வந்து அதான் 1985 அந்த டைமில் வந்துட்டு இந்த டிவிஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்காத அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் தான் வாங்கணும், அதுவும் முக்கியமாக இந்த ஜோக்ஸ் இந்த கதை படிக்கிறதுக்கான நல்லா இருக்குன்றக்காரத்துக்காக இவங்க வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்து உருவாக்குவாங்க, நிறைய விஷயம் வந்து ஃபேக் நியூஸாக இல்லை சும்மா காமெடியாக ஃபன்னாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உருவாக்குனுங்க. ஸோ அதில் ஃபேமஸ் தான் நான் இப்போ சொன்ன கதை, இந்த மாதிரி பல இந்த ஒரு விஷயத்த 914 அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய கதைகள் இருக்கும். ஒன்று வந்துட்டு 992 வந்து லான்ச் அதாவது லேண்ட் ஆச்சு, மறுபடியும் வந்துட்டு 1998 திங்ஸ் ஸோ அப்போ வந்து லேண்ட் ஆச்சு, மறுபடியும் 2005 லேண்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு பல விஷயங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த சொல்கிறேன், யாருமே இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு விஷயமே. ஏன்னா இப்போ நான் பேசிக்கலாம் வந்து சொல்கிறப்ப 30 வருஷம் தான் இருக்குது, நான் சொல்கிற கதையிலேயே 30 வருஷம் தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு ஒரு கதையிலேயே ஒரு ஒரு வருஷமாக தாண்டி இருக்கிறதுனால நிறைய பேர் நம்புவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இயர் கூட சேர்ந்து இந்த டேட் கூட சேர்ந்து இந்த டைம் கூட சேர்ந்து இப்படிலாம் சொல்கிறப்போ கண்டிப்பாக நம்புற மாதிரியான ஒரு விஷயம் தான், நானும் நம்பினேன் இல்லைன்றதான் சொல்லலை. ஸோ நம்பி நானும் படித்தப்போ இந்த மாதிரியான ஏமாற்றம் கொடுக்குறப்போ I don't know what to say about that. மெயின்லி என்ன சொல்கிறேன், கான்ஸ்பிரசி தியரி வந்து யாருமே நம்ப போவாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்புறதுனால நானும் நம்பி ஏமாந்து போனதை ஒரே காரணத்துக்காக. இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றப்போ வந்துட்டு உங்கள் காரில் கேட்டுச்சுனாலோ இல்லை நீங்கள் பார்த்து வச்சுனாலோ அது வந்து கேளுங்க. ஸோ அது வந்து நம்ப போயிடாதீங்க. இட் இஸ் அ நான் கடைசியாக என்ன சொல்லணும்னா, இது வந்து திஸ் இஸ் அ லெசன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த எனக்கு இது லெசன், எனக்கு தான் லெசன், நீங்கள் யாருக்கு எவ்வளோ பேரும் தெரியுது, எனக்கு இது ஃபஸ்ட்டு லெசனாக தான் இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ யாருமே கான்ஸ்பிரசி தியரியை வந்து கேளுங்க ஆர்வமாக, அப்படி வந்து கேட்கலாம், பாட்டிக்கு அந்த மாதிரி கேட்கலாம், அது வந்துட்டு இப்படி தான் இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து திரும்ப முடியாதுன்ற விஷயத்த சொல்லிக்கிறேன்.
அண்ட் யாஸ் இந்த ஃப்ளைட்டை பற்றி நான் ரொம்ப ஒன்றும் டீட்டெயிலாக பேச வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்னடா இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசலையா அப்படின்றப்போ நானும் தேடி போய் பார்த்தப்போ அஃபீஷியல் பேஜ், அஃபீஷியல் பேஜ் ஒரு வேலிடான பேஜ், விக்கிபீடியாவில் கூட இல்லைனா அது நம்புற மாதிரி இல்லை. சரி நம்மளுக்கும் எதுவும் தேடி பார்ப்போம் அப்படின்றப்போ இந்த பிளாக்ஸ், இந்த பேராகிராஃப், இந்த வேலிடே இல்லாத ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும் தருமா. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டில் மட்டும்தான் இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். அண்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ் சார். ஸோ நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி இன்னமும் மழை நிற்கல எங்கள் வீட்டினால, உங்கள் வீட்டில் நம்ம கண்டிப்பாக நின்றுருக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ யாருமே இந்த கப்பல்ஸ் எல்லாம் போயிட்டு நவம்பர் மாத மழையில் நான் நினைவே நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை நிலவே சாங் டூயட் பாட்டிருந்தீங்க, எனக்கு சமக்கம் வந்து எனக்கு வராது, யாராக பண்ணுறவங்க பண்ணி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் நாளைக்கு நீங்கள் சொல்கிற இன்னொரு டாப்பிக் லிமிட் பண்ணுறதுக்கு அன்டில் தன் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தருண் அவ்யர் பாய் சியர்ஸ்.